ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் 2 படம் எந்த லெவலுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்த நியூஸ் வந்து பிக்பாஸ் சீசன் 8 தமிழ் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு. ஸோ ஏற்கனவே ப்ரொமோ ஷூட் ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, நான் 2 நாள் ஷூட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வெளிவருது. பட் இப்போ அஃபீஷியலாகவே ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகிடுச்சு. ஸோ அது என்ன, எப்படி எப்படிலாம் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பிக்பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து குக் வித் கோமாளி ஏன் இந்த வட்டம் வந்து அந்தளவுக்கு ஒரு ரீச் இல்லை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சாலிடான ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ டோட்டலாக இவ்வளோ டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட் டாபிக், இந்தியன் 2 உடைய வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எப்படி இருக்குது, ஓவர்சீஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, தமிழ்நாட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதை பற்றி தான் ஒரு முழு தகவல். ஸோ பயங்கரமான ஒரு ரிவ்யூஸை தாண்டி கொடூரமாக வந்து ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த படத்தோடைய ஹைப்பை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி விட்டாலும் படம் சாலிடாக 169 கோடி ரூபாய்க்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து கமல் சார் அண்ட் சங்கர் உடைய மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ லைக்கா மிக மிக ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் பட் ரொம்ப ஒரு வசூல் சாதனை வந்து எல்லோரும் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. பட் 354 கோடி வரும்ன்றது தான் இனிஷியலான எக்ஸ்பெக்டேஷன். பட் இப்போ அந்தளவுக்கு இல்லாமல் 232-250 crores வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இந்தியன் 2 உடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்டிக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் நம்மளுக்கு கிடைத்த தகவலின்படி தமிழ்நாட்டில் 46 கோடி ரூபாய் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நேற்றோட இன்றைக்கி 3 கோடி ரூபாய் வந்து அதிகம். ஏன்னா நேற்று புதன்கிழமை அப்படின்றதுனால 8 கோடி ரூபா கலெக்ஷன் இருந்துச்சு, இன்றைக்கெலாம் வந்து 10 கோடி ரூபா வந்து தொட்டுருச்சு அசால்ட்டாக அப்படிங்கிறது தான். ஸோ 2 கோடி ரூபா அதிகமாக வந்திருக்கு லீவுனால். ஸோ திருப்பியும் வியாழன் வெள்ளி கொஞ்சம் சறுக்கும், சாட்டர்டே சண்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதை பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ தெலுங்கில் 28 கோடி ரூபாய், அப்புறம் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி ரூபாய். ஸோ எல்லாத்துலேயும் வந்து 1 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேரளாவில் 10 கோடி ரூபா, இதில் வந்து ட்ரமாட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8.5 லேருந்து 1.5 crores வந்து நேற்று வந்து கேரளாவில் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 கோடி வந்திருக்கு. அடுத்து ஓவர்சீஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 கோடி ரூபா வந்திருக்கு. ஸோ டோட்டலாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 169 கோடி ரூபாய் வந்து இந்த படம் இது வரைக்கும் வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தும் வந்து மோசமாக இருந்தது. எல்லாரும் வந்து படத்தை கழுவி ஊத்துன அப்படின்ற பேரில் தான் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் அந்த 12 மினிட்ஸ் கட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால 6வது நாள் வசூல் சேர்த்து சும்மா வேறு லெவலில் ஒரு ஹைப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 230-250 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள். அடுத்து பிக்பாஸ் சீசன் 8 தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட் தான். ஸோ இன்னும் வந்து 2 மாத காலம் தான் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வட்டம் 2 வீடு 3 வீடு 4 வீடுலாம் கிடையாது, ஒரே வீடு தான். ஸோ அதுதான் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபார்முலா பிக்பாஸ் வந்து திருப்பி வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கமல் சார் தான் இந்த வட்டமும் வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொமோக்கு ஒரு 3 நாள் வந்து ஒதுக்கியிருக்கார் அப்படிங்கிறது, 1 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் ப்ரொமோவே வந்துருச்சு போன சீசனில். இந்த வட்டமும் அந்த ஆகஸ்ட்டில் நம்ம வந்து எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இனிமேல் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து மாறி மாதிரி வந்துட்டு இருக்கும். சரி, இப்போ யார் கன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டமால் ஷைனுடைய க்ரியேட்டிவ் டைரக்டர் அன்புக்கரசி அலகேசன் அவர்கள். ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பிக்கெஸ்ட் ஷோ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு. ஸோ பிக்பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரியேட்டிவ் டீம் அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூஸ் வந்து போகும், முதல் வந்து அவங்கள எடுக்கணும். ஸோ ஜூலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து கொடுக்குறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து முதல் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு இதில் வெல்வெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஃபார் வரும். அதுக்கடுத்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆனால் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் நான் இப்பயும் சொல்கிறேன், இது சம்மந்தமாக நிறையா ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ காசு கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பிக்பாஸ் எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கும் எண்ட பாஷையில் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீட்டிங் போகும் அப்படிங்கிறது தான்.
நம்மளும் எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸில் பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கால் போக ஆரம்பிக்கும், ஃபைனல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட் த சேம் டைம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்தே செட் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சைமல்டேனியஸாக கண்டஸ்டன்ஸோடைய செலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கால் போய் யார் யாரெல்லாம் வரப்போகிறா அப்படின்ற ஒரு ஃபைனல் டீட்டெயிலில் செலக்ட் பண்ணுற ஒரு விதம் அடுத்து வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான். ப்ளஸ் அந்த செலெக்ஷன் ஒரு பக்கம் போனாலும் ஆர்ட் ஒர்க்கு அப்புறம் செட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நடுவில் ப்ரொமோவும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் பிக் பாஸ் 8 தமிழ் வந்து ஆரம்பமான ஒரு நேரம், ஸோ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்பார், ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அக்டோபர் ஸ்டார்ட்டு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் கண்டஸ்டன்ட்டு அப்புறம் ஈவியில் செட் ஒர்க் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் பற்றி. சரி, கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு ஆர்டிக்கலில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆர்டிக்கல் தான், ஏன்னா எப்பயுமே அந்த பேர் வந்து அடிபட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிரண் அவர்கள், சோனியா அவர்கள் அவர்கள் இதெல்லாம் வந்து காலங்காலமாக அடிபட்டுருக்கு. பட் கிரண் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க, ப்ளஸ் சோனியா அவர்கள் வந்து வாய்ப்பு எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்லி டாப்புக்கு குடுப்புக்குள்ள வந்து ஒரு வாய்ப்பு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வட்டம் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ஏன்னா இதில் டாப்புக்கு குடுப்புக்குள்ள போயிட்டு ஒரு வாரத்தில் வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதில் பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் சோனியா அகர்வால் அவர்களுக்கு, ஸோ வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல் அமலா சாஜி சொல்கிறாங்க இந்த வட்டம் பிக் பாஸில், பட் அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மாகாபாவை எப்படியாச்சும் விஜய் டிவி இழுப்பாங்க, ஏன்னா பிரியங்கா அந்த வரிசையில் மாகாபாவை உள்ளே வந்து இழுத்துருவாங்க, இல்லை ரக்ஷன் இழுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரில் ஏதாவது ஒருத்தன் வந்து உள்ளே புஷ் பண்ணி உள்ளே எழுத்துருவாங்க. பட் ஆனால் ரக்ஷன் வந்து குபித் கோமாவில் இருக்கிறதுனால அது பண்ண முடியாது, பட் மேபி மாகாபா உள்ளே வர்றதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தெரியுது. அப்புறம் அந்த சாலின் ஜோயா அந்த மாதிரிலாம் ஆட்கள் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து குபித் கோமாளியில் என்னடா அது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து முகம் சுலுக்கும் அளவில் வந்து பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாலின் ஜோயாவை வச்சுட்டு அவளுக்கு சமைக்கவும் தெரில, ஒன்றும் தெரில, சும்மா டிஆர்பி தப்பு தப்பாக தமிழ் பேசி தாமு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு, அப்புறம் வந்து சரத்தோட வேட்டியை வந்து தூக்கி பார்க்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணி ரொம்ப வந்து ஹேட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் நிறைய விமர்சனங்களும் வந்துருச்சு, என்னப்பா அது ஜாலின் ஜோயா ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அது ஒரு பக்கம் குக்கீத் குமாரி வந்து சரியாக போகாததான காரணம். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செஃப் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு ஃபுல்லோட இது போடலை. ஆக்சுவலாக சும்மா வந்துட்டு என்ன சொல்கிறது, அவருடைய இந்த ஒன்லைனர் வந்து ரசிக்கும்படி இருந்தாலும் மற்றபடி பட் அளவுக்கு அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அது ஒரு டவுன் ஃபால் ஆகிடுச்சு. அடுத்து இந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொச்சப்படுத்தி பேசுகிறது, பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த குக்வித் குமாரில் தான் வந்து நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விடிவி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறது போய் ஒரு வயசான ஒரு கேரக்டரில் இருந்துட்டு, அப்புறம் ரக்ஷன் திவ்யா துரைசாமி போன இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடில் அந்தம்மா என்னமோ பக்கத்தில் ரக்ஷன் வாயை கடிச்சிடுவா போல தெரியுது, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் ஏன்னா அந்த லெவலுக்கு ஏன் போகிறீங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஸோ அது வந்து இந்த ஷோ வந்து பார்க்குறவங்களுக்கு நடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம கூல் சுரேஷ் பிக் பாஸ் போயிட்டு வந்தார்ல 7, என்னங்க பிக் பாஸ்லாம் திட்டிகிட்டு இருந்தீங்க திடீர்னு 7 போயிட்டீங்கன்னொடனே, ஆமாங்க 6 சீசன் வரைக்கும் வேலை தான், நல்லாவே இல்லை, எல்லாம் வந்து ஒரு மாதிரி பெண்கள்லாம் ஒழுங்காக ஆடையெல்லாம் வந்து அணையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ உங்கள் சீசன் மட்டும், எங்கள் சீசன்லாம் அப்படி இல்லைங்க பக்காவாக இருந்துச்சு, எங்கள் சீசன் தான் பெஸ்ட்டு சீசன் இருக்கிறதுலே, 6 சீசன் வரைக்கும் கருமமாக இருந்துச்சு, எங்கள் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு, உருட்டிருக்கேன் இந்த பிக் பாஸ் இவன் பார்த்தானாங்கிறது தெரில கூல் சுரேஷ், சும்மா வாயிருக்குன்றக்கா என்னத்தையாவது பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி லூஸ் தரமாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்து வச்சிருக்காப்புல அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த பிக்பாஸோடைய வின்னர் அர்ச்சனா அவர்கள் முத வந்தோடனே கலாட்டா அவார்ட்ஸ்க்கு வந்து ஓட்டாக போட்டு பிரித்தாங்க, என்னடா அது இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மிரண்டு போய் கொடுத்துட்டாங்க அவார்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷி அவார்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது வந்து ஒரு பக்கம் கிடையாது, ஏன்னா பிக்பாஸ் முடிஞ்சு கொள்ள நாள் ஆகிடுச்சு, அடுத்த சீசன் ஆரம்பித்தோடனே எல்லாம் பறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வேறு யாரோ ஃபஸ்ட்டில் இருக்காங்க, அர்ச்சனா எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு கேட்டு ட்ரை பண்ணுறாங்க ஷி அவார்ட்ஸில் போய் போடுங்க போடுங்கன்ட்டு, பட் ஒரு வயலும் போடல போல தெரியுது, வேறு யாரோ டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அர்ச்சனா 3வது நல்ல விதத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அர்ச்சனா ரசிகர்களே எங்கே போனீர்கள், போய் ஓட்ட போடுங்கப்பா, பிக் பாஸ் முடிச்சுட்டு அப்படியே மறந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.